அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். மிகுந்த கனத்த ஒரு வழியாகத்தான் இவற்றை நான், ஒரு வேதனையாகத்தான் இவற்றை என்னால் பேச முடிகின்றது. இத்தனை நாள் பேசுவது போன்று ஒரு கடகராசி என்றோ ஒரு மிதுன ராசி என்றோ அவற்றை பற்றி அளவுலாவிக் கொண்டிருக்கும் அளவுக்கு என் மனம் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு மனதை மிகவும் நெருடக்கூடியதாக இந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய அந்த உடல்நிலை சரியாக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலாக இருக்கின்றது. அநேகமாக எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து சன்ஷைன் படி, அதாவது மூன்ஷைன் படி கடகராசியாக இருக்கும் என்று நெட்டில் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. சன்ஷைன் படி வந்து மிதுன ராசின்னு சொல்லிட்டு, மூன்ஷைன் படி தான் ரொம்ப அக்யூரேட்டான விஷயம், அதுதான் வந்து ரொம்ப கரெக்டானது. நம்மளுடைய நாட்டுப்படி நம்ம அது அப்படிதான் பார்க்கணும். ஒருவேளை அது சரியாக இருந்தா இந்த சந்திரனை அதிபதியாக கொண்டிருப்பது இந்த கடகராசிக்காரர்கள் தோற்றத்திலும் வேறு சில விஷயங்களில் கூட பிறரை கவர்பவர்களாக மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை இருக்கும், தான தர்ம குணங்கள் இருக்கும். அதன்படி எஸ்பிபி கூட அவருடைய பெற்றோர்கள்கிட்ட மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். தான தர்மங்களும் கூட ஆன்மீகத்துக்காகவும் கூட நிறைய அவர் அளித்திருக்கிறார் என்று கூறலாம். நெல்லூரில் இருக்கின்ற அவருடைய பூர்வீக வீட்டை வந்து அந்த காஞ்சி மடத்துக்கு தானமாக அவர் கொடுத்தாரு. இந்தியாவில் பல மொழியில 40,000 மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். இந்த சந்திரனை அதிபதியாக கொண்ட இந்த நான்காவது ராசியாக இந்த கடகம், அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம், மேஷத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. மேஷத்துல சூரியன் வந்து சித்திர மாசத்துல போகுது, அதுக்கப்புறம் ரிஷபத்துல வைகாசி மாசத்துல போகுது, அதுக்கப்புறம் மிதுனத்துல சூரியன் ஆனி மாசத்துல போகுது, கடகத்துல எப்ப போகுது, ஆடி மாசத்துல போகுது. இப்ப ஆடி மாசம் தானே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஆடி மாதத்துக்கும் அந்த கடக ராசிக்காரர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. அதோடு இந்த பொதுவாக இந்த நீர் சம்பந்தமான நோய்கள், சளியாகவோ அல்லது இருமலாகவோ அது கபமாகவோ உடலில், அது மட்டுமே அந்த மூக்கு சம்பந்தமான சளி மட்டுமே இல்லாத கூட உடலில் வேற ஒரு நீர் சத்துக்கள் குறையிறது அல்லது நீரிழிவு அல்லது மற்ற வயிற்று சம்பந்தப்பட்ட மற்ற இடத்துல கூட டியூப் போட்டு எடுப்பாங்க. அதாவது ஒரு 80 மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களாக இருந்தால் அந்த வயிற்றில் சில இடத்துல வந்து டியூப் போட்டு நீர் கோத்துக்குச்சு, டியூப் போட்டு எடுத்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள் தான் நிறைய கடகராசிக்காரனுடைய வயதான 80 மேற்பட்டவர்களுக்குரிய விஷயங்களை நாம் அதிகமாக கேள்விப்படுவோம். பொதுவாக தண்ணீரால் வரும் இந்த நோய்கள் நிறைய வந்து தான், இந்த கொரோனா கூட இப்போ இந்த தண்ணீரால் வர மாதிரி கணக்கு தான் உங்களுக்கு. அதாவது சளியோ காற்றில் இருக்கின்ற ஈரப்பதத்தின் மூலமாக அது பரவக்கூடியதாக, ஒரு ஈரத்தோடு தொடர்புடையதான ஒரு விஷயமாகத்தான் அந்த கொரோனாவும் இருக்கின்றது. இந்த நோய் விஷயத்தை விட்டுவிட்டு நம்ம இப்போ வேறு விஷயத்துக்கு வந்தோம்னா, கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு நீர் ராசிகளுமே இசை நடனம் போன்றவற்றில் புகழும் பெறுவார்கள். குறைந்தபட்சம் அதை ரசிக்கவாவது செய்வார்கள். ஒன்று, தானே நல்லா நடனம் ஆடுறவங்களா, பெரிய அந்த மாதிரி புகழ்பெற்றவங்களா இல்லைனா கூட ஒரு காலேஜில் ஸ்டேஜில் இல்லை ஃபேமிலிங்களுக்கு நடுவில் ஒரு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பாடக்கூடியவர்கள், அவர்கள் நல்லா நடனம் ஆடக்கூடியவர்கள் என்ற ஏதாவது ஒரு விஷயம் அவர்களோடு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சந்திரன் மன, அதோடு இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்திரன் மனக்காரகன் ஆகவே மற்றவர்களை வந்து மனங்களை கொள்ளை கொள்ளும், அதன் மூலமாக புகழ் கிடைப்பது உங்களுக்கு. இதே வந்து உங்களுக்கு புகழ்னா எத்தனையோ புகழ் இருக்குது. ஒரு மல்யுத்த போட்டியில் இருக்கிறவங்க கூட ஒரு செலிபிரிட்டி தான். ஆனால் மனதை வருடி புகழ் பெறும் அந்த ஒரு பாக்கியம் இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதிகம் உள்ள ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு இந்த கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை உண்டு. இவர்கள் சேமிக்கிறத வந்து ரொம்ப நல்லா செலவு பண்ணுவாங்க, நல்லா தாராளமாக தான தர்மம் பண்ணுவாங்க, தான் குடும்பத்துக்கும் நல்லா பண்ணுவாங்க, அதை ஒரு சேமித்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மிகுந்த தாராள குணத்தோடு அள்ளி கொடுப்பவர்கள். இவை எல்லாமே இந்த எஸ்பி சாருக்கும் இருந்தது. தன் பிள்ளைகளிடம் மிகுந்த பாசமுடையவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷம்னா தன் பிள்ளைகள் வந்து ஒரு புகழ்பெற்றவங்க, முக்கியமாக அதுலேயும் புகழ்பெற்றவங்களாக இருந்தால், பெரிய ஒரு நடிகை நடிகர் பாடகர் இந்த மாதிரி இசை இந்த மாதிரி துறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கு இணையாக ஒரு நல்ல ஒரு மியூசிக் தெரியலையோ இல்லை ஒரு டான்ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா மேலுக்கு வந்துட்டா, தனக்கு இணையாமாவது ஒன்று வரணும் இல்லை தனக்கு மேலேயாவது ஒன்று போனால் அது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒருவேளை வந்துருச்சானா அதை வந்து தாங்கவே முடியாது. அதுக்கு நோய் வந்து தான் இதாக கிடையாது. அதுவும் சந்திர ஆதிபத்தில் உள்ளவங்களுக்கு, சம்மா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்க வெற்றி பெறலைன்னா அவ்வளோ இதுவாக இருக்காது உங்களுக்கு. அந்த சந்திர ஆதிபத்தியம் உள்ளவர்களுக்கு மனம் வந்து மென்மையாக இருக்கும், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அவர்கள் என்பதால் அது மிகுந்த காயத்தை ஏற்படுத்தும். 100 வாழும் வரை ஒரு தெம்பு வந்து அந்த இதே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளாலோ இல்லை வேறு ஏதாவது குடும்ப சம்பந்தமானவோ இல்லை வேறு ஏதாவது மனவலிகள் வந்து விட்டால் 100 வரை வாழும் அந்த தெம்பு 70 இழக்க செய்யும்.
ஆனால் எனக்கு தெரியாது அவர்களுடைய பிள்ளைகள் யார் என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். நான் பொதுவாக சொன்னேன். தவிர எனக்கு எஸ்பிஐ ஒரு பாடலாசிரியர் என்பது தாண்டி அவர் மீது மிகுந்த பற்று இருக்க காரணம் என்னுடைய அண்ணன். அவர் வந்து அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து ரவிச்சந்திரன். அவருடைய நாங்கள் எப்பவுமே அவரை ரகுன்னா தான் சொல்லுவோம். அவரை வீட்டில் ரகுன்னா தான் கூப்பிடுவோம். தெரிஞ்சவங்க ரிலேஷன் எல்லாம் ரகுன்னு தான் சொல்லுவாங்க அவரை. ரகு அண்ணாவும் வந்து அவரை மாதிரியே எஸ்பி மாதிரியே தான் இருப்பார். பார்க்குறதுக்கு ஃபுல்லாக எஸ்பி பக்கிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே இருக்கும் சொல்லலாம், அப்படி இருப்பார். அதோட பாட்டும் நல்லா பாடுவார். அவர் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டேஜில் அந்த மூங்கிலே பாட்டு இசைத்துன்ற பாட்டை பாடினார் அவர். அதற்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி படிக்கும்பொழுது இந்த ஒரு பாட்டு இருக்கும், அதனுடைய ஸ்டார்டிங் என்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மாற்றிலே ஆற்றங்கரை அப்படின்னு ஒரு தொடங்கும் ஒரு பாட்டு. அதாவது அந்த நாள் ஏதோ சுகம் ஆனந்தமேனா என்னும் பொழுது, அதான் நினைக்கிறேன், அதுதான் ஸ்டார்டிங் நினைக்கிறேன். அந்த பாட்டு முதல் முதல்ல எங்கள் அண்ணன் வந்து எஸ்எல்சி படிக்கும்போது அந்த பாட்டு அவர் பாடினது வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டது. அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் நல்லா பாடுவார் என்னோட அண்ணன் கூட. அவர் வந்து பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி கேரக்டரும் வந்து அப்படி ஒரு சிஸ்டர்ஸுக்கிட்ட வந்து அவ்வளோ க்ளோஸாக, அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் அண்ணனுங்கன்னா வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதாவது பொண்ணுங்க அண்ணனுங்கள்லாம் ரொம்ப இதுவாக பழகிற காலமே வந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அப்படி ஒரு அஃபெக்ஷனாக பெண்கள் கூட இருந்தார். அது மட்டும் கிடையாது, அது அதோடு இல்லாமல் சும்மா வெறும் அஃபெக்ஷன்ன்றதை தாண்டி அவர் வந்து ஒரு எல்லா பெண்களுக்கும், வீட்டிலிருந்த அதாவது பெரியப்பா சித்தப்பா பசங்கன்ற எல்களுக்கும் நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு டவுனில் இருக்கிற இடத்த வந்து விற்று அதை வந்து பிரித்து கொடுத்தார். அதெல்லாம் வந்து திருமண ஆனதுக்கு பின்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவரோட ரொம்ப ரொம்ப வேர்ல்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா எங்கள் அண்ணனை. பார்க்குறதுக்கும் எஸ்பி சார் மாதிரி வந்து எங்கள் அண்ணன் இருக்கிறது ஒன்று, எஸ்பி மேலே சார் மேலே பாசம் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் இப்போ வந்துடுச்சு. அப்போ எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்களா. அப்போ நான் என் மாமியார் வீட்டில் இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் எஸ்பி சாரோட ஃபோட்டோ எதனா வந்துச்சானா எங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி பார்ப்பேன் நான். அந்த எஸ்பி பாடிய பாடலில் வந்து முக்கியமாக வந்து நான் எங்கள் அண்ணனுக்காக நான் டெடிகேட் பண்ணுற ஒரு பாடல் என்னன்னா, இந்த வண்ணம் கொண்ட பெண் நிலவே வானம் விட்டு பாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏனி இல்லை என்ற பாட்டு தான். அதில் மொத்த லிரிக்ஸுமே இன்னும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு லைனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் எஸ்பின்னு நினைச்சாலே அந்த பாட்டு தான் நல்லா வரும். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்த சொல்வதற்கு காற்றுக்கும் ஞானம் இல்லை, நீலத்தை பிரிந்து விட்டால் வானத்தில் ஏதும் இல்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வண்ணம் கொண்ட பாட்டினுடைய ஒரு ஒரு லைனுமே வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போவும் கூட அது வந்து அவருக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். நான் இந்த இதை தாண்டி இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 12 ராசிக்கும் ஒரு இதில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக ஒன்று போடலை, இன்னும் தனியாக போடலை. ஆனால் அந்த 12க்கும் சொன்னதில் கடகத்துலேயே என்ன சொல்லியிருந்தேன்னா, இருக்கத்துலேயே ஹையஸ்ட் மார்க்கு கடகத்துக்கு தான், அதுக்கு தான் 92% நான் தரேன், மற்றதெல்லாம் தனுசு கூட அதுக்கப்புறம் தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ இந்த கடக ராசிக்கு இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு அது மாறும்போது நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய உச்சமான ஒரு விஷயம் நடக்குதோ இல்லை அவருடைய சொந்த ராசியில் தசாபுத்தி என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த சந்திர பகவான் கிட்ட நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கேட்கணும். அவரை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் ரொம்ப ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களேருந்து ஹையஸ்ட்டு இவங்க வரைக்கும் அவருடைய பாட்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு செகண்ட், ஓ சந்திர பகவானே இன்னும் பல நாட்கள் அவர் வந்து இந்த நாட்டில் உழவை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த ராகு கேதுவே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 90% மார்க் வந்து இப்போ அந்த ராகு கேதுகிட்டயே கேட்குறேன். அந்த 90% மார்க்கை நீ செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத, இப்போவே அந்த 90% மார்க்கை இன்றைக்கே போட்டுடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எஸ்பி சாருக்கும் வந்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் எவ்வளவோ துக்கத்திலிருந்து உங்களுக்கு அவருடைய பாடல்கள் வந்து தேட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த காதல் பாடல்கள் வந்து ஆரம்ப காலத்தில் அவருடைய ஒரு வாய்ஸ் வந்து ஒரு புதிய ஒரு சகாப்தம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது முன்னாடி காலத்து பாடல்லாம், அவருக்கு முன்னாடி காலங்கள் பாடல்லாம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஓவர் மெச்சூரிட்டியாக கொஞ்சம் வயதானவர்களாக ஒரு கர்நாடிக் பாடல் போன்று அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு ஆசிரியர் பாடுற
பாடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதில் மெலோடி இருந்தாலும் அதில் இருந்தாலும் அதில் ஒரு தூரம் இருக்கும், நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் ஏதோ பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அவங்களும் பெரிய ஆளுங்கன்ற மாதிரி, அவங்கள கையெழுத்து கும்புற மாதிரி, கடவுள் மாதிரியோ இல்லை ஒரு அப்பா மாதிரியோ இல்லை ஒரு தாத்தா மாதிரியோ இல்லை ஸ்கூல் ஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த எஸ்பியோட அந்த வாய்ஸ்ன்றது மிக நெருக்கமாக அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சு ஒரு ரொம்ப ரொம்ப சார்மிங்காக ஒரு இளம் வயது காதல் அல்லது ஒரு இளம் வயது நண்பன், ஒரு இளம் வயது நண்பன் வந்து ஒரு இயற்கையினுடைய அழகாக இயற்கையை பார்த்து ஒரு அழகாக பாடுறதா இருக்கட்டும், ஒரு காதலுக்காக பாடுறதா இருக்கட்டும், ஒரு இயற்கையை பார்த்து சொல்கிற ஒரு இளம் வயது ஒரு நண்பன் சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் நிலவேவா பாட்டு வந்து அது ஒன்று அவ்வளோ இதுவாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதே வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பாடினதெல்லாம் பாட்டுங்க நல்லா இருந்தாலும் அவங்கெல்லாம் அது முன்னாடி கொண்டு வந்தவங்க, அதை உருவாக்கினவங்க, அதனால் அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு சகாப்தம், புதிதாக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு சகாப்தம். இந்த எஸ்பியினுடைய அந்த வாய்ஸில் வந்து நம்ம அது வந்து மிக நெருக்கமாக அதை நம்ம அழைத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில். அதனால் வந்து மறக்க முடியாத அந்த ஒரு ஆரம்ப கால கட்ட அவருடைய வாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா. அதனால் ஓ கடவுளையே ஓ முருகா கந்தசஷ்டி பாடுகிறோம், நாங்கள் எல்லாரும் கந்தசஷ்டி பாடுகிறோம், அவர் நன்றாக நல்லபடி ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.